ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நாளை திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய பூஜை அறையில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில இந்த ஒரு பொருளை போட்டு தீபத்தை ஏத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையே இனிமையாக மாறும், பிரகாசமாக மாறும். அதே மாதிரி வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும். அது எந்த ஒரு பொருளை போட்டு ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்றக்கூடிய திசைகள் என்னென்ன, எந்த இடத்துல ஏற்றணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தரப்போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பரம்பொருள் அக்னி ரூபமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது இந்த கார்த்திகை தீப திருநாள். இந்த நாளில் நம்முடைய வீடே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும். நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகள் மூலமாக எப்பொழுதுமே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தீபம் ஏற்றணும். அதே மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி, இந்த ஒரு நாமத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி தான் நாளைக்கு அகல் விளக்கில் எல்லோருமே வீட்டையே அலங்காரம் பண்ணுவோம். எத்தனை விளக்கு ஏற்றலாம், எங்கெங்கு ஏற்றலாம் அப்படின்ற தகவல் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு சிறு விளக்கத்தோடு இங்கே நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லிடுறேன். எங்கெல்லாம் இருட்டி இருக்கோ அங்கெல்லாம் வெளிச்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் தீபம் ஏற்றலாம். உங்கள் மனசுக்கு நிம்மதி கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் தீபம் ஏற்றலாம். வீட்டிற்கு அழகு கூடுமோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வாசலில் தீபம் ஏற்றணும், சமையல் அறையில் ஏற்றணும், படிக்கட்டுகளில் ஏற்றணும், பூஜை அறையில் ஏற்றணும். அதே மாதிரி கூடம் இருந்தால் அந்த கூடத்தில் ஏற்றுங்க, பால்கனியில் ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றலாமோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க. பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமியோடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அகல் விளக்கு, புதிய விளக்கோ, பழைய விளக்கோ அதை எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். சரி, நம்ம எத்தனை விளக்கு ஏற்றினாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்ற தகவல் ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அந்த வகையில் தான் பூஜை அறையில் மிகவும் முக்கியமாக நம்ம நித்திய விளக்காக காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவோம். சில பேர் ஏற்கனவே பூஜை சாமானெல்லாம் தேய்த்து ரெடி பண்ணி பூஜை ரூமை சுத்தம் பண்ணி நல்ல வாசனையாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அதில் பசு நெய்யோ அப்படி இல்லைன்னா நல்ல நெய்யோ ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுவீங்கல்ல, அப்படி ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் 5 டைமண்ட் கல்கண்டை போட்டு தீபம் ஏற்றுங்க. 5 அப்படின்ற எண்ணிக்கையில் போட்டு தீபம் ஏற்றுங்க. இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ, அதாவது இந்த டைமண்ட் கல்கண்டு மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து இனிமையாக மாறணும், அதில் இருக்கிற சுவை மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் சுவை மிக்கதாக இருக்கணும், கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, மங்களங்கள் நிறைய பொங்க வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சிவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நாளைக்கு இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, முடிந்தால் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் இப்படி விளக்கு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரம் நீங்கள் ஜோதி தரிசனம், திருவண்ணாமலை ஜோதி தரிசனம் தரிசித்து விட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இப்படி ஏற்றி பாருங்கள், வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான பொருளை பற்றியும் தீபம் எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றணும் இதை பற்றியும் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள் பற்றியும் ஏற்கனவே தகவல் நான் கொடுத்துருக்கேன். நம்முடைய சேனலில் இருக்கு, தவறாமல் அதை எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக நாளைக்கு சமைக்கக்கூடாத ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அசைவம். அதனால் அசைவ பொருளை நாளைக்கு தயவு செய்து சமைக்காதீங்க. திருக்கார்த்திகை தீபம் என்று அசைவத்தை தவிர்த்தால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறும், நல்லதே நடக்கும்.
ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.